ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகேயன் வேலி சீரியலுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு அப்டேட் பற்றி தான் வந்து சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ கார்த்திகேயன் வேலி சீரியல் அப்டேட்னு அப்படின்ற ஒரு ஃபேன் பேஜ்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம கார்த்திகேயன் வேலி சீரியலுடைய டீமுக்காக. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைம் டைம். ஸோ ப்ரைம் டைம் தான் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் ப்ரைம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதே போல் அவங்களுமே ஒரு ரெக்கார்ட் பண்ணி அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய ஸ்டோரியில். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து விஜய் டெலிவிஷனே பார்த்துருக்காங்க. விஜய் டெலிவிஷன் மட்டும் இல்லாமல் கார்த்திகேயன் வேலி சீரியலுடைய ஆக்டர்ஸ் அண்ட் டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை பார்த்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்புகள் இருந்துட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யா வெனிலாவோட சீன்ஸ் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஏற்றபடி வந்து அப்கமிங்கில் காலேஜ் சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து சூர்யா வெனிலாவோட சீன்ஸ் தான் அதிகமாக இருந்துட்டுருக்கு. பிக்பாஸும் ஒரு வழியாக இன்னையோட முடிஞ்சிடுச்சு, சாரி நாளையோட முடிஞ்சிடுது. முடிஞ்ச பிறகு வந்து எப்படி இதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க? கார்த்திகேயன் வேலி சீரியலுடைய டீம் சைடு அண்ட் விஜய் டெலிவிஷன் டீமில் இருந்து வந்து என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க? ஸோ கேவி ஃபேன்ஸ்க்காக வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகேயன் வேலி சீரியலுடைய அப்கமிங் டெம்பிள் ஷூட் இருக்குது இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து இருந்து நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொமோ ஹிண்ட்டு கிடைக்கும். ஸோ அந்த ப்ரொமோ ஹிண்ட்டும் வந்து இந்த சேனலில் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரொமோ அண்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க.